Hi makale, welcome to Meera Smith channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். டைட்டில்ல பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வீட்டு கொலு தான் பார்க்க போறீங்க. சோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து குவைத் கண்ட்ரில இருக்கேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் பேருக்கு மேபி என் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அண்ட் நான் இந்த கொலு வந்து 2016 வச்சுருக்கேன். அண்ட் நடுவில் வந்து ஒரு 3 இயர்ஸ் வைக்க முடியல, டெலிவரி டைமில் இருந்தனால அது அப்படியே ஒரு வருஷம் தடப்பட்டு போச்சு. ஸோ அதை அப்படியே 3 இயர்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் லாஸ்ட் இயர் வச்சோம், 2022 மூணு படிக்கட்டு குட்டியை வச்சுருந்தோம் குவைத்தில் தான். பட் அது வீடியோ எடுக்க முடியல. அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 5 படிக்கட்டு வச்சுருக்கோம். அது வந்து எல்லா பொம்மையும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வர முடியல, கொஞ்சம் வெயிட் காரணமாக கொஞ்சம் பொம்மை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொலு வீடியோ அப்படின்னு போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்டு இதுதான் நம்ம கொலு படிக்கட்டு டெக்கரேஷன். இது நம்ம வீடு ஹாலு. ஸோ ஹாலில் ஒரு பகுதி வந்து இந்த மாதிரி அமைச்சிருக்கேன். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே கோவில் இருக்குது. கோவிலுக்கு முன்னாடி கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு இது. ஸோ இது வந்து கோவில் திருப்பதி ஏழுமலையாண்டார் கோயில். ஸோ இதை வந்து நான் கையிலேயே பண்ணது கார்போர்ட் பேப்பரால். அண்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவன் பார்வதி கைலாசத்தில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பு, முன்னாடி நந்தி, இதெல்லாமே நான் கையிலேயே பண்ணது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமாள், பழனி முருகர் ஆண்டவர் அவங்க. ஸோ இந்த இதில் என்னன்னா கான்செப்டு, திருப்பதியும் கைலாசமும் பக்கத்தில் பக்கத்தில், ஹரியும் சிவனும் ஒன்றுங்கிற கான்செப்டில் வச்சுருக்கேன். அண்ட் இதெல்லாம் வந்து குட்டீஸ்க்காக ஒரு கார்ட்டூன் பொம்மை இங்கே வச்சுருக்கேன். அதுக்கு கீழே நம்மளோட கிருஷ்ணரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, லைக் கிருஷ்ணரோட புராணம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஞாபகப்படுத்தும் வகையில் வச்சுருக்கேன். இதோட பொம்மையெல்லாம் வந்து நிறையா வந்து ஊரில் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடில. ஸோ அதெல்லாம் வந்து நான் கார்போர்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கார்போர்டில் பேஸ்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ முக்கியமான கிருஷ்ணரோட இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு இது பண்ணுற வகையில் அதோட தீம் மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து கையிலேயே பண்ணது. ஸோ இந்த உரலில் கிருஷ்ணர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குட்டி ராதாகிருஷ்ணர், அப்புறம் இது எல்லாமே. ஸோ இது கடைசியாக வந்து கம்சனை இது பண்ணுற வதம் பண்ணுறோட ஃபோட்டோ. அண்ட் அடுத்தது நம்மளோட மெயின் கொலு, இது வந்து நம்மளோட வரலட்சுமி. ஸோ நம்ம எப்பயும் வரலட்சுமி கும்பிடுவோம், அது உங்களுக்கு தெரியும் பாதி பேருக்கு. ஸோ அது அடுத்த ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி, வரலட்சுமியோட முகம், அதுக்கப்புறம் காளி, அதுக்கப்புறம் இது சமயபுரத்தம்மன், இது எங்கள் அண்ணி எனக்கு ப்ரெசன்ட் பண்ணது. அண்டு இது வந்து லக்ஷ்மி அண்டு சரஸ்வதி அவங்களோட இது. அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம தசாவதாரம், ஸோ நம்ம விஷ்ணு பெருமாளோட அவதாரங்களோடது. ஸோ அதை வந்து அடுத்த ஸ்டெப்ஸில் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயும் கீழேயும் வந்து குட்டி குட்டியான என்னோட பிள்ளையார் கலெக்ஷன்ஸ் வச்சு, நடுவில் வந்து ராமர் சீதையோட ராமர் லக்ஷ்மணன் சீதை அந்த சிலை வச்சுருக்கேன். அடுத்தது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மரப்பாச்சி பொம்மை, கொலு பொம்மையில் கண்டிப்பாக எல்லோரும் மரப்பாச்சி வைப்பாங்க. அந்த இது வந்து செட்டியார் பொம்மை, செட்டியார் அம்மா சொல்லுவாங்க. அந்த பொம்மை ஊரில் இருக்குது பட் இங்கே இல்லாதனால அது வந்து நான் கையிலேயே பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மரப்பாச்சி பொம்மை, அதுக்கப்புறம் புத்தர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அப்புறம் அந்த தஞ்சாவூர் பொம்மை, தலையாட்டி பொம்மை, அந்த ஒரு இது வச்சுருக்கேன். அண்டு குட்டி குட்டி பொம்மைஸ்லாம் வச்சுருக்கேன் அந்த சைடு. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வில்லேஜ் செட்டப்பு, பார்க்கு அந்த மாதிரி ஏதாவது குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வைக்கணும் இல்லையா, அது அதனால் பார்க் வைக்க முடியல, அதனால் வில்லேஜ் செட்டப் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பேரெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி வீடு, கிணறு அண்டு கூரை வீடு, அண்டு எல்லோரும் கொஞ்சம் சின்ன சின்ன கார்ட்டூனில் வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டியிருக்கேன். லைக் பழம் விற்கிற மாதிரி, மரபொம்மை செய்கிற மாதிரி, அந்த மாதிரி. இதுதான் நம்மளோட ஹோல் வியூ ஆஃப் கொலு வீட்டில்.
என்ன மக்களே, வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அடுத்த வருஷம் இதை விட கொஞ்சம் பெருசாக வச்சு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.